ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வணக்கம் இன்னைக்கு நம்ம சூப்பரான பெரண்டை சட்னி தாங்க பார்க்க போகிறோம் இது சட்னி துவையல் எது வேணால் செய்யலாம் இது பார்த்திங்கன்னா இப்படி தான் இருக்கும் நம்ம காட்டில் தான் வந்து இது அதிகமாக கிடைக்கும் ஆனால் இதோட பெனிஃபிட்ஸ் தெரியாமல் நிறைய பேர் வந்து ஸ்கிப் பண்ணிடுவாங்க ஆனால் இது நீங்கள் கண்டிப்பாக பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இது நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் இது பார்த்திங்கன்னா நல்லா ஜாயிண்ட் ஜாயிண்ட்டாக இருக்கும் நம்ம மூட்டு முழங்கால் நம்ம உடம்புல எங்கெங்கே ஜாயிண்ட் இருக்கோ கழுத்து கையில் மணிக்கட்டு அந்த மாதிரி இடத்துல பெயின் ரிலீஃப் ஆகும்னு சொல்லுவாங்க இது வந்து இந்த மாதிரி தான் பிச்சு பிச்சு தான் க்ளீன் பண்ணணும் இது க்ளீன் பண்ணுறப்ப பார்த்தீங்கன்னா சில பேர்த்துக்கு வந்து அரிப்பு தன்மை கூட ஏற்படும் கையில் தேங்காய் எண்ணெய் தேய்ச்சிட்டு நல்லா க்ளீன் பண்ணிக்கோங்க இந்த மாதிரி நான் வந்து பாட் பாட்டாக பிச்சுருக்க பாருங்கள் அந்த இலை ஃபுல்லாக எடுத்துடணும் இந்த மாதிரி பிச்சு மேலே நார் வந்துச்சுன்னா அந்த நீங்கள் ரிமூவ் பண்ணிக்கலாம் இப்போ அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் நல்லா வாஷ் பண்ணி எடுத்தாச்சு இப்போ ஒரு பேனில் ஒரு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எண்ணெய் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் இது பார்த்திங்கன்னா நல்லா வறுக்கணும் இது வந்து அரிப்பு எடுத்துரும்னு சொல்லுவாங்க இது வந்து குழந்தைங்களுக்கு வந்து ரொம்ப நல்லது பசியை தூண்டுகிறது ஸோ நான் வந்து என் குழந்தைங்க சாப்பிட்லேன்னா இந்த சட்னி வந்து அடிக்கடி நான் செஞ்சு கொடுப்பேன் பார்த்தா நல்லா பசி எடுக்கும் பாருங்கள் எந்தளவுக்கு நல்ல நல்லா ப்ளாக்காக மெரூன் கலர் கூட ஆகும் இந்தளவுக்கு நல்லா வறுத்த எடுத்துக்கலாம் ஓரமாக வச்சுக்கலாம் இப்போ அதே பேனில் பார்த்தீங்கன்னா எண்ணெய் ஊற்றாம ரெண்டு டேபிள் ஸ்பூன் அளவுக்கு மல்லி வெதை எடுத்துருக்கேன் நான் ஒரு ஃப்ளேவருக்காக ரெண்டு வரமிளகா சேர்த்திக்கோங்க நல்லா மிக்ஸ் பண்ணி நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் அது நல்லா வறுத்ததுக்கு அப்புறமா அது ஓரமாக எடுத்து வச்சுக்கலாம் இன்னொரு பேன் வச்சுக்கோங்க அதில் பார்த்தீங்கன்னா வெங்காயம் பூண்டு நிறைய சேர்த்துக்கோங்க இதில் வந்து எல்லாமே வந்து ஜாஸ்தியாக தான் சேர்த்தணும் அப்போ தான் இந்த சட்னி சாப்பிட முடியும் இல்லனா இல்லைன்னா வந்து ஒரு மாதிரியாக இருக்கும் சாப்பிட முடியாது பூண்டு வெங்காயம் சின்ன வெங்காயம் எடுத்துக்கோங்க அதுதான் பெஸ்ட்டு இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் ஆயில் கொஞ்சமாக சேர்த்தி இதில் வந்து காரம் புளிப்பு ரொம்ப முக்கியம் அதனால் பச்சை மிளகாய் வந்து ஒரு ஜாஸ்தியாக சேர்த்துக்கிறேன் நான் நீங்களும் ஜாஸ்தியாக சேர்த்துக்கோங்க குழந்தைங்க சாப்பிட்ற மாதிரினா கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம் புளி பார்த்தீங்கன்னா நான் பெரிய எலுமிச்ச சைஸ் அளவுக்கு போட்டிருக்கேன் நிறையா சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணுங்கள் தக்காளியும் ரெண்டு சேர்த்துக்கிற ஃப்ளேவருக்காக இப்போ எல்லாம் சேர்த்து நல்லா ஃப்ரை பண்ணிவிடுங்க தக்காளி எல்லாம் நல்லா மசியட்டும் இது நீங்கள் வந்து வாரத்தில் ரெண்டு நாள் கூட குழந்தைங்களுக்கு செஞ்சு கொடுக்கலாம் உங்களுக்கு கிடச்சிச்சின்னா இது கண்டிப்பாக கிடைக்கும் இது வந்து காட்டில் இருக்கும் ஆனால் நம்ம தான் வந்து அதை சரியாக கவனிக்க மாட்டோம் நீங்கள் பார்த்தீங்கன்னா கண்டிப்பாக இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள் தேங்காய் வந்து ஆப்ஷனல் தான் வேண்டாம்னா ஸ்கிப் பண்ணிக்கலாம் நான் குழந்தைங்க சாப்பிட்றனால நான் கொஞ்சமாக ஆட் பண்ணிக்கிறேன் இப்போ அதை நம்ம ஆற வச்சு இப்போ மிக்ஸி ஜல்லில் எல்லாம் சேர்த்தியாச்சு இப்போ இதை நம்ம உப்பு சேர்த்து நல்லா அரைச்சிடலாம் கொஞ்சமாக தண்ணி ஊற்றி இப்போ அரைச்சக்கப்புறம் பாருங்கள் இந்த மாதிரி நல்லா அரைச்சாச்சு இப்போ ஒரு பவுலுக்கு ட்ரான்ஸ்ஃபர் பண்ணிடலாம் அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ் இந்த சட்னி ரொம்ப ரொம்ப ஹெல்த்தி மூட்டு வலி பிரச்சனை இப்போ எல்லாத்துக்குமே இருக்குது வயசு இருக்கிறவங்களுக்கு கூட மூட்டு வலி பிரச்சனை இருக்குது அவங்கெல்லாம் வந்து தாராளமாக இந்த சட்னி எடுத்துக்கலாம் இது ரொம்ப ரொம்ப சிம்பிள் ரொம்ப ஹெல்த்தியும் கூட குழந்தைங்களுக்கு வந்து பசியின்மை இருக்கும் அவங்களுக்கும் அடிக்கடி கொடுக்கலாம் இடுப்பு வலிக்கு பெஸ்ட் மெடிசன்னே சொல்லலாம் இது நீங்க வாரத்தில் ரெண்டு நாள் மூணு நாள் எடுத்தீங்கன்னா இடுப்பு வலியே வராது இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க சப்ஸ்கிரைப் பண்ணுங்க கமெண்ட் ஷேர் பண்ணுங்க